ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கப் நெல்லிக்காவை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மலையே வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் நெல்லிக்காயை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். அடுப்பை சிம்மலையே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். இதில் நம்ம வெறும் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.